யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடம் நடத்த இருக்கின்ற மானுடம் 2022 சர்வதேச ஆராய்ச்சி மாநாடு பற்றி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பதற்காக இங்கு நாங்கள் கூடியிருக்கின்றோம். இங்கு கலைப்பீடாதிபதியாகிய நானும் இந்த மானுடம் 2012 சர்வதேச ஆராய்ச்சி மாநாட்டினுடைய ஏற்பாட்டாளர் கலாநிதி சனாதனன் அவர்களும் இந்த மாநாட்டினுடைய பிரதான பத்திராதிபர் கலாநிதி திருவரங்கன் அவர்களும் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். எமது யாழ் பல்கலைக்கழகம் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சர்வதேச ஆராய்ச்சி மாநாட்டை யாழ்ப்பாண பல்கலைக்கழக சர்வதேச ஆராய்ச்சி மாநாடு அதாவது ஜூஸ் எனும் பெயரில் கொண்டாடி வருவது எல்லோரும் அறிந்தது. அந்த வகையில் இம்முறை எமது பேரவை மற்றும் மூதவையின் வேண்டுகோளுக்கு இணங்க இம்மாநாட்டினை ஒவ்வொரு பீடமும் தனக்கே உரிய தனித்துவமான முறையில் இந்த பல்கலைக்கழக சர்வதேச மாநாட்டின் கீழ் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டது. அதன் ஒரு அங்கமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடமானது மானுடம் 2022 சர்வதேச ஆய்வு மாநாடு எனும் பொருளில் கலைப்பீடத்தினுடைய இந்த ஆராய்ச்சி மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளது. அதன்படி இம்மாநாடானது இந்த மாதம் அதாவது வருகிற 29-30 திகதிகளில் நடத்த உத்தேசித்துள்ளோம். உண்மையில் இந்த மாநாடானது எமது கலை பீடத்தினுடைய முக்கியமான உபப்பிரிவுகளான மானிடவியல், சமூகவியல் போன்ற சமூக பண்பாட்டுவியல் போன்ற துறைகளில் அது ஏற்படுத்திய இந்த வளர்ச்சியின் பரிமாணங்களை வெளிக்காட்டுவதற்காக கொண்டாடப்பட இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இந்த கலை மற்றும் பண்பாட்டு பீடங்கள் அல்லது பாடப்பரப்புகள் உருவாகி கடந்த வருடத்துடன் 100 வருடங்கள் முடிவடைந்து உள்ளது. இந்த 100 நூற்றாண்டு காலத்தில் இந்த கலைப்பீட பாடப்பரப்புகளில் குறிப்பாக மனித பண்பியல் மற்றும் சமூக விஞ்ஞானங்களில் இடம்பெற்று வரும் மாற்றங்கள், வளர்ச்சிகள், பின்னடைவுகள், முன்னேற்றங்கள் பற்றி மாநாட்டில் பங்கு பெற்றிருக்கின்ற ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு விதமாக பகுப்பாய்வு செய்து வெளியிட இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நடைபெற இருக்கின்ற இந்த மகா நாடானது இந்த கலைப்பீடத்தோடு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் மிகவும் ஒரு வரப்பிரதாசமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. பல்வேறுபட்ட அறிஞர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டுகளிலும் இருந்து இங்கு வருகை தந்து இந்த 2 நாள் நடைபெறுகின்ற கருத்தரங்கில் பங்கு பெற்றுவதன் ஊடாக பல்வேறு விதமான இந்த அறிவு பரம்பல்கள் இடம்பெற இருக்கின்றன. அப்போ இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான விடயங்கள் பற்றி இங்கு அமர்ந்திருக்கின்ற இந்த மாநாட்டினுடைய பிரதான ஒழுங்கமைப்பாளர் கலாநிதி சனாதனன் அவர்களும் இந்த மாநாட்டினுடைய பிரதான பத்திராதிபருமாகிய கலாநிதி திருவரங்கன் அவர்களும் இந்த மேலதிக விளக்கங்களை உங்களுக்கு தர இருக்கின்றார்கள். நன்றி. வணக்கம். ஏற்கனவே கலைப்பீடாதிபதி கூறியதுக்கு நாங்கள் இந்த ஆண்டு மாநிலம் ஆய்வு மாநாடானது மனித பண்பியல் மற்றும் சமூக விஞ்ஞான கற்களின் 100 ஆண்டு தொடர்ச்சிகள், விலகல்கள், செல்நறிகள் என்ற தலைப்பில் இடம்பெற இருக்கிறது. ஒரு வகையில் 100 வருடம் அதாவது இலங்கையில் வந்து சமூக விஞ்ஞானமும் மனித பண்பியல் பாடங்கள் பல்கலைக்கழக நிலையில் கற்பிக்க தொடங்கி 100 வருடம் போன வருடம் முடிவடைந்திருக்கிறது. அதே வேளை வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த பாடநெறிகள் ஆரம்பிக்கப்பட்டு அடுத்த வருஷத்தில் வந்து 2024 வந்து 50 வருடங்கள் முடிவடைய இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல வந்து இவற்றை ஒரு வகையில் மீள் பரிசீலனை செய்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது.
அது மட்டுமல்லாமல் அண்மையில் ஏற்பட்ட கோவிட் நிலவரம் காரணமாகவும் இன்றைக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பொருளாதார அது ஒட்டி எழுந்திருக்கிற சமூக அரசியல் பிரச்சனைகளும் எங்களுடைய கல்வி அதுவும் குறிப்பாக உயர் கல்வி நிறுவனங்களில் கல்வி பற்றிய பல கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஒரு வகையில் இந்த கல்வியே இந்த பிரச்சனைகளுக்கான காரணங்களாகவும் அதே நேரம் வந்து அதற்கான தீர்வுகளாகவும் அமையத்தக்க சூழலில் வந்து இவை பற்றிய ஒரு பரந்துபட்ட விசாரணை ஒன்று தேவைப்படுகிறது. ஆகவே இந்த மகாநாடானது வந்து ஒரு வழக்கமான பல்கலைக்கழகங்களில் நடக்கின்ற ஒரு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக அல்லாமல் ஒரு சமூக தேவையை பூர்த்தி செய்கிறதாகவும் இந்த இந்த இன்றைய தொழிற்பொருளும் அதில் பேசப்பட வேண்டிய பேசப்பட எதிர்பார்க்குற விடயங்களும் காணப்படுவது என்பது மிக முக்கியமானது. அந்த வகையில் இந்த வருடத்து மகாநாடு என்பது மிகுந்த முக்கியத்துவம் உடையதாக அமைகிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த வகையில் வந்து இந்த மாநாட்டில் நடைபெறுகின்ற சிறப்புரைகளும் அதே மாதிரி வந்து அதில் நடைபெறுகின்ற சிறப்பு அமர்வுகளும் ஒரு வகையில் இந்த விடயத்தை சுற்றியதாக காணப்படுதல் என்பதும் இங்கே முக்கியமானது. 29ஆம் தேதி 30ஆம் தேதி ஜூலை 2022 நடைபெறுகின்ற இந்த மாநாட்டில் முதல் நாள் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளில் முதல் நாள் நடைபெறுகின்ற அமர்வில் 2 விசேட உரைகள் இடம்பெற இருக்கின்றன. அவற்றில் ஒன்றினை எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்தினுடைய முன்னாள் வரலாற்றுத்துறை பேராசிரியர் இந்திரபாலா அவர்கள் எமது கலைப்பீடத்தினுடைய முதலாவது தசாப்தத்தினுடைய வரலாற்றையும் அப்போது நடைபெற்ற கல்விசார் நடவடிக்கைகள் பற்றிய ஒரு உரையினை அவர் வழங்குவார். மற்றைய விசேட உரையாக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே வரலாற்றுத்துறையிலே பணியாற்றுகின்ற பேராசிரியர் சுஜித் சிவசுந்தரம் அவர்கள் மனிதர்களும் சூழல் அமைப்புகளும் இலங்கையில் மனிதர்களும் சூழல் அமைப்புகளும் என்ற தலையங்கத்தில் அவர் தன்னுடைய ஒரு விசேட உரையினை ஆற்ற இருக்கின்றார். 2ஆம் நாள் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளிலே நாங்கள் எங்களுடைய மாநாட்டினுடைய கருப்பொருளினை அடிப்படையாக கொண்டு 4 அமர்வுகளை நடாத்துவதற்கு உத்தேசித்திருக்கிறோம். அந்த 4 அமர்வுகளிலே தற்காலத்திலே எமது பல்கலைக்கழக கல்வியிலே கலைத்துறையில் அல்லது மானுடம் சார் கற்கைகள் சமூக விஞ்ஞானம் சார் கற்கைகளில் எதிர்நோக்கப்படுகின்ற பிரச்சனைகள் இந்த கற்கை முறைகள் எவ்வாறு வரலாற்று ரீதியாக எங்களுடைய பல்கலைக்கழகங்களிலே பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றன அந்த கற்கை துறைகளுக்கும் சமூகத்துக்கும் இடையிலான உறவு தொழில் வாய்ப்புக்கும் இடையிலான உறவு இப்படி பல்வேறுபட்ட விடயங்களை இந்த 4 விசேட அமர்வுகளிலே எமது பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கல்வியாளர்களும் இலங்கையிலே இருக்கின்ற ஏனைய பல்கலைக்கழகங்களிலே கற்பிக்கின்ற கல்வியாளர்களும் இந்த 4 விசேட அமர்வுகளிலே தங்களுடைய ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள். அதைவிட நாங்கள் இந்த ஆய்வு மாநாட்டுக்காக ஒரு அழைப்பினை கட்டுரைகளை சமர்ப்பிக்கும்படி நாங்கள் ஒரு அழைப்பினை அனுப்பியிருந்தோம் சில மாதங்களுக்கு முன்னர். அதற்கு அமைய எங்களுக்கு 57 முழுமையான கட்டுரைகள் கிடைக்கப்பெற்றன. நாங்கள் அந்த முழுமையான கட்டுரைகளை ஒரு 2 மதிப்பீட்டாளர்கள் அந்த துறையிலே பாண்டித்தியம் பெற்ற 2 மதிப்பீட்டாளர்களுக்கு அனுப்பியிருந்தோம். அவ்வாறு 54 கட்டுரைகள் அனுப்பப்பட்டன. 3 கட்டுரைகள் எங்களுடைய மதிப்பீட்டு பணியில் ஆரம்பகட்ட மதிப்பீட்டு பணியிலே நிராகரிக்கப்பட்டதனால் 54 கட்டுரைகள் அனுப்பப்பட்டன. அவ்வாறு அனுப்பப்பட்ட கட்டுரைகளில் இருந்து இறுதியாக நாங்கள் இன்றைக்கு 33 கட்டுரைகளை நாங்கள் எங்களுடைய மாநாட்டிலே சமர்ப்பிப்பதற்காக தெரிவு செய்திருக்கின்றோம். அந்த 33 கட்டுரைகளும் இந்த மாநாட்டிலே இந்த விசேட உரைகள் விசேட அமர்வுகளிலே வழங்கப்படுகின்ற கட்டுரைகளுக்கு மேலதிகமாக இந்த 33 கட்டுரைகளும் பல்வேறு துறைகளில் எமது கவனத்தை குவிக்கின்ற வகையில் இந்த 33 கட்டுரைகளும் வழங்கப்படுவதாக இருக்கின்றன.